ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் தாம்பத்திய பலம் தேவைப்படும் ஆண்களுக்கானது. ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும். தாம்பத்திய நேரங்களில் சீக்கிரமே உச்சக்கட்டம் செல்வது பல ஆண்களின் ரகசிய சங்கடங்கள். மேலும் தாம்பத்திய சுகத்திற்கு உடல் வலிமைக்கும் ஒன்றோடொன்று தொடர்பு இருக்கிறது. ஆண்கள் வீரியம் அவர்களது விந்தணுக்களில் அதிகமாக இருக்கிறது, இரத்த அணுக்களில் கலந்திருக்கிறது. ஆண்களின் உடம்பில் வலு சேர்க்க இரத்த அணுக்கள் புதியதாக சில உணவுகளை உங்களுக்கு ரகசியமாக பரிந்துரை செய்கிறோம். இதனை நீங்கள் தினமும் உங்கள் உணவுகளில் சேர்த்து வந்தால் தாது பலம் பெற்று தாம்பத்தியத்தில் குதிரையின் வேகத்தை அடைவீர்கள். முருங்கைக்கீரை. முருங்கைக்காய் என்றாலே எல்லோரும் என்று கூட நாமோட்டு சிரிப்பு சிரிப்பார்கள். உண்மையில் இரும்பு சத்து அதிகம் கொண்ட ஒரு மர்மம்தான் முருங்கை மரம். முருங்கைக்கீரை பருப்பு மற்றும் முட்டையுடன் சேர்த்து ஒரு மாதம் சாப்பிட்டு வாருங்கள். ஆண்மை வீரியம் அதிகரிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை. தொடர்ந்து ஒரு மாதம் உங்கள் உணவில் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் நெய் சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள். பொன்னாங்கண்ணி பெயரு கேட்டாற் போல உடலை தங்கம் போல மினுமினுக்க வைக்கும். உடலில் இரத்த அணுக்கள் கூடும். இரவில் ஆண்மை பலம் அதிகரிக்கும். புதினா. இரத்த அணுக்களை அதிகரிப்பதில் புதினா உதவுகிறது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. தினமும் புதினாவை உங்கள் உணவில் சேர்த்து வாருங்கள். டீ போட்டு கூட குடிக்கலாம். உடல் ஆரோக்கியம் தாம்பத்திய பலம் அதிகரிக்கும். உலர் திராட்சை. உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க உலர் திராட்சை பலம் உதவுகிறது. அனுதினமும் ஒரு உள்ளங்கை அளவு உலர் திராட்சை எடுத்து மென்று சாப்பிடுங்கள். உங்கள் தாம்பத்திய பலம் கூட அவசியமான இரத்த அணுக்களை இது அதிகரிக்க செய்யும். பப்பாளி பழம். தினமும் சில துண்டுகள் பப்பாளி சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் அருந்தி வந்தால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும். இரத்த அணுக்கள் கூடும். தாம்பத்தியத்தில் நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள். ஆகவே பப்பாளி ஆண்களுக்கு அருமருந்து. அத்திப்பழம். அத்திப்பழம் என்பது ஆண்மை அதிகரிக்க உதவி செய்யும் பழம். இப்பழத்தை உலர வைத்து சாப்பிடுவது ஆரோக்கியம் அதிகரிக்க செய்யும். உலர் அத்திப்பழத்தை பாலில் ஊற வையுங்கள். இதனை மிதமான சூட்டில் கொதிக்க வைத்து அதன் பின்னர் அந்த பாலை குடித்து அத்திப்பழத்தை மென்று சாப்பிடுங்கள். தாம்பத்திய நேரங்கள் இனி உங்களுக்கானதுதான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.